ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நர்மதாஸ் தமிழ் கிச்சன் இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம்னா செட்டிநாடு ஸ்டைலில் மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாம் நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் சின்ன வெங்காயத்தை பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நான் வந்து சின்ன வெங்காயம் தேவை ஸோ இந்த அளவுக்கு நம்ம எடுத்து வச்சிருக்கேன் நிறையா போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு அதனால் நான் வந்து ரெண்டு க கையளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பல்லுக்கு மேலே இருக்குது அதுக்கப்புறம் சின்ன சைஸில் இஞ்சி அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா மிளகாய் அதுக்கப்புறம் தக்காளி அதுக்கப்புறம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு நம்ம பண்ண போகிறதுக்கு தேவையான பொருள் இது எப்படி பண்ண போகிறது அப்படிங்கிறது நம்ம பார்த்துலாம் வாங்க ஃபஸ்ட்டே வந்துட்டு நான் வந்து மட்டனை வந்துட்டு வேக வச்சுக்க போகிறேன் ஸோ அதுக்காக நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்கலாம் மட்டனை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தூள் நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா மட்டனை வந்து தனியாக வந்து வேக வச்சுக்க போகிறேன் நம்ம குழம்புல வந்து வேகும்போது ரொம்ப டைம் எடுக்கும் ஸோ வந்து இது செப்பரேட்டாக வந்து நான் வேக வச்சுக்க போகிறேன் இது தேவையான அளவு வந்து நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் அந்த கறி வந்து முழுகிற அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிட்டேன் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டேங்கன்னா இந்த கறி வேகும் போதே வந்துட்டு நமக்கு கொஞ்சம் ஃப்ளேவராக வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் எடுத்து நாலஞ்சு பீஸ் வந்துட்டு நான் கட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அந்த வேகிற கறிலையே நான் ஆட் பண்ணிக்க போகிறேன் அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு வேகும் போதே நல்லா ஃப்ளேவர் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பத்து நம்ம எடுத்து வச்சிருக்க ரெண்டு மிளகாய் அதுக்கப்புறம் வந்து தக்காளி ஆட் பண்ணிவிட்டேன் ஒரு தக்காளி இதில் ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து க்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம இஞ்சி பூண்டை போட்டுறோம் க்ரஷ் பண்ணி போட்டால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அந்த ஃப்ளேவர் வந்துட்டு வேகும் போதே நமக்கு நல்லா வேகும் அதுக்கப்புறம் வந்து லைட்டாக வந்து உப்பு போட்டுக்கிறேன் அந்த கறி வேகிற அளவுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீரகம் போட்டிருக்கேன் அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து சோம்பு ஆட் பண்ண போகிறேன் ஸோ வேகும்போது நான் இதெல்லாம் ஆட் பண்ணி தான் வேக வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு நல்லா இந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு நல்லா வந்து தெளிஞ்சு வந்து பாருங்க நம்ம எண்ணெயே ஊத்தல நல்லா வந்து எண்ணெய் மிதக்குது ரெடி பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஸோ வந்து நல்லெண்ணெய் ஊற்றினிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு கிராம்பு அப்புறம் வந்து பட்டை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேலீஃப் அதெல்லாமே எடுத்து வச்சுக்க போகிறேன் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அளவு தான் எடுத்திருக்கேன் நிறையா போட்டு தாளிக்க வேணாம் ஸோ எல்லாமே ரெண்டு ரெண்டு மசாலா ஐட்டம் மட்டும் நான் ரெண்டு ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதெல்லாமே ஆட் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம என்ன ஆட் பண்ணணும்னு பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சமாக வந்து மிளகு ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு மூணு பீஸ் மிளகு ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் கடுகு அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து சோம்பு அதுக்கப்புறம் சீரகெல்லாம் போட்டு நம்ம தாளிச்சுக்கிறோம் ஸோ வந்து நல்லா வாசனையாக இருக்கும் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் போடுறேன் நிறையா போடலை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் நல்லா வந்து வெங்காயம் வந்துட்டு வதங்க விடுங்க நெக்ஸ்ட்டு பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன் நான் வந்து அப்படியே முழுசாக தான் போடுறேன் நல்லா உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பில் போட்டேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு தக்காளி வந்து நான் வேகும் போது போட்டேன் உன்னியார் தக்காளி வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து இந்த குழம்பு இது பண்ணும்போது கொஞ்சம் போட்டிருக்கேன் ஸோ வந்து நல்லா உங்களுக்கு ஃப்ளேவராக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து மட்டன் மசாலா இது வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண மட்டன் மசாலாவை நான் ஆட் பண்ணுறேன் இது வந்துட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஃப்யூச்சரில் வீடியோ போடுறேன் ஸோ வந்துட்டு அந்த மட்டன் மசாலாவை போட்டு நல்லா வந்துட்டு எண்ணெய் பிரியற அளவுக்கு வந்தோன்னே நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம் அளவுக்கு குழம்பு வேணுமோ ஸோ அந்த குழம்புக்கான உப்பு ஆட் பண்ணி நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம கறி ஆட் பண்ணிக்க போகிறோம் நான் அந்த கறியில் வந்து எக்ஸஸாக இருக்க தண்ணியை வந்துட்டு கொஞ்சமாக சூப் எடுத்துட்டேன் ஸோ வந்துட்டு நான் வேக வச்ச கறி ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பார்த்துக்குறோம் ஸோ இந்த அளவுக்கு எனக்கு குழம்பு வேணும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் அந்த எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சுட்ருக்கு நம்ம ஃபைனலாக இறக்கும்போது வந்துட்டு தேங்காய் அரை சுற்றிட்டு நம்ம இறக்க போகிறோம் நான் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்துட்டு ரெண்டு மூணு சில்லு தேங்காவை எடுத்து நல்லா வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அதை வந்துட்டு நல்லா அரைச்சிட்டு நம்ம வந்து தேங்காவை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் உங்களுக்கு வந்து த குழம்பு வந்து தண்ணி மாதிரி வேணும்னா தண்ணி மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை கெட்டியாக வேணும்னா கெட்டியாக வந்துட்டு தேங்காவை ஊற்றிக்க போகிறோம் நான் வந்து ஓரளவுக்கு கெட்டியாக தான் வந்துட்டு குழம்பு வைக்கிறேன் ஸோ தேங்காய் அந்த அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் கொதிக்க வச்சா போதும் ரொம்ப நேரம் தேங்காய் ஊற்றி கொதிக்க வேணாம் நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம இறக்கிரலாம் லை உங்களுக்கு மேலும் என்ன வேணும்னா லைட்டாக ஸ்லிம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன நல்லா மிதக்கும் ஃபைனலாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து செட்டிநாடு ஸ்டேஜில் நம்ம மட்டன் குழம்பு ரெடி பண்ணிட்டோம் ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு எங்கள் மாமியார் வீட்டிலெலாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்